ஒரு ஒரு போலீஸ்காரர் ஒரு பிரச்சனைன்னு விசாரிக்க கூப்பிட்டா வரணும். அதே மாதிரிதான் இடி ஒரு அவங்கள சம்மன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஐஏஎஸ் யாருனாலும் அதிகாரினாலும் வரணும் அப்படின்னு திரு குமரகுரு சொல்கிறார். ஒன்று, எல்லாருமே லாக்கு முன்னாடி, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அது அது ஒன்று. இது விசாரணைக்கான தேவை இருக்கிறதுனால தானே கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். இம்யூனிட்டி கேட்குறாங்களா அதிகாரிகள், இப்போ எங்களை வந்து கூப்பிடக்கூடாது, இதுக்கு சட்டத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் அதிகாரிகள் 10 பேர்த்த கலெக்டிவாக அந்த மாதிரி ஆஜராக சொல்றதை எப்படி பார்க்குறீங்க? இதில் மூணு விஷயம் இருக்கு. திரு குமரகுரு வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இது இடி வந்து கையில் ஆதாரம் இல்லாமலாம் கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். இது முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனா இது யூடியுடைய ஹிஸ்டரியை வந்து பார்த்தோம்னா, ஒரு 3000 கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வைங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து லெஸ் தென் 2%. ஒரு 3000 கேஸ்ன்னு சொல்லி வச்சோம்னா, அதுல ஒரு 30 கேஸ்ல மட்டும்தான் அவங்க சார்ஜ் ஷீட் பண்றாங்க, அதுல 27 கேஸ் கன்விக்ட் ஆயிருக்கு. இடி என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 30ல் 27 90% நாங்கள் கன்விக்ஷன் ரேட் வாங்கிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனா 2970 கேஸ் நீங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லி ஆரம்பிச்சு பப்ளிசைஸ் பண்ணி சில பேர் மானத்தை வாங்குறீங்களே, அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டம் வந்துச்சு, அதை பத்தி என்ன பதில் சொல்றீங்க? இடினா ஒண்ணும் இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 3000 அவங்களுடைய இடி வந்து இது வரைக்கும் அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட் வந்து லெஸ் தென் 2%. அது புரியுது சார். அப்போ அவ்வளவு பேர்த்த அவங்க விசாரிக்கிறதுக்கான என்ன நோக்கமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? ஒண்ணு, இடி இன்எஃபெக்டிவா இருக்கணும். திரு குமரகுரு சொல்ற அளவுக்கு அவங்க ரொம்ப விவரமானவங்களா இல்லாம இருக்கணும், அல்லது பொலிட்டிக்கல் ரீசனுக்காக பண்ணணும், இவங்க பேரெல்லாம் கெடுத்துட்டா நமக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக பண்ணணும். இப்ப ரெண்டாவது நான் ஒன்னு சொல்றேன், இதே இடி இதே மணல்வாரி கேஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய வீட்டுக்கு போனாங்க, அவர் பாஜக பிஜேபி சப்போர்டரோ அல்லது பிஜேபி காரரோ ஏதோ ஒண்ணு, அந்த வீட்டுல இருந்து அரை குறைவா ஓடி வந்துச்சாங்கன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி இடி வாயத்திலிருந்து ஒன்றும் பேசல. அப்ப இந்த இடியுடைய நியூட்ரலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரியதாகுது. மூணாவது முக்கியமான விஷயம், இடி முதல்ல ஆரம்பிச்சதே வந்து மணி லாண்டரிங் ஃப்ரம் அப்ராட், இதுக்காகத்தான் இடி ஆரம்பிச்சது. இங்க இருந்து திருட்டுத்தனமாக பணங்கள் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து இங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமா கொண்டு வர்றது, மணி அவுட் ஆஃப் ட்ரக், மணி அவுட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் அதர் கரப்ஷன், இதெல்லாம் பாக்குறதுக்காகத்தான் கொண்டு வந்தாங்க. இப்ப இடியை எல்லா விதத்திலுமே நுழைக்கிறீங்களா? இப்ப இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது இந்தியாவுக்குள்ள எல்லா மணி லாண்டரிங். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நிலம் விற்கிறாரு, சென்னை மாதிரி ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி கிராமப்புறத்துல போய் வித்தா 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்துக்கு கைடன்ஸ் வேல்யூ வந்து 30 லட்சம் ரூபான்னு இருக்கு, அவருக்கு 1 கோடி 70 லட்சம் ரூபாய் வந்து அவங்க வந்து கிரேல தான் கொடுப்பேங்கிறாங்க, இவருக்கு நிலத்தை விற்க வேண்டிய கட்டாயம், நீங்க மணி லாண்டரிங் போடலாமே. நண்பர் சொன்ன மாதிரி எந்த விதமான கேஸையும் இப்ப இடி எடுத்துக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா, இது வந்து எந்த விதத்துல வந்து மாநிலங்களுடைய உரிமைகள், மாநிலங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு லாண்டோட மிஷினரி. Now having said this, let me tell you another thing. இந்த மணல் கொள்ளைங்கிறது வந்து 20-25 வருஷமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என் பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகம் இருட்டு விடாது. மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. எந்த ஆட்சி வந்தாலும் மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து மாநில அரசாங்கங்கள் வந்து மிக கடுமையா, அது யூபியா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இவங்க மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வரும். இப்ப அதுக்காக வேண்டி இடி இங்க நுழைய முடியாது. உதாரணமா சிபிஐ வந்து ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆபீஸ்ல ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு மேல, ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் அதுக்கு மேல உள்ளவங்க மேல வந்து பூர்வாங்க விசாரணை நடத்துறதுனா கூட அரசு அனுமதியை பெறணும். இப்ப இடி சட்டத்துல அப்படி இல்லைன்னு சொல்லி வச்சுக்குவோம், ஒரு மரபு இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து நீங்க வந்து இடியுடைய சட்டப்படி ஒருத்தரை நீங்க வந்து சம்மன் பண்ணீங்கன்னா, நீங்க அவரை வந்து விட்னஸா கூப்பிடுறீங்களா அல்லது அக்யூஸ்டா கூப்பிடுறீங்களாங்கிறத அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த மாதிரி அதனாலதான் இந்த அமெண்ட்மெண்ட் எது கேஸ் நடக்குது. இது பல அடிப்படை மக்கள் உரிமைகளை பறிக்கிற மாதிரியான என்ன சொல்லிருக்குன்னா, குற்றம் சாட்டுபவர் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். ரெண்டு விஷயத்துலதான் அது வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க, டவுரி ஆக்ட்லயும் எஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்லயும். இப்ப இதுலயும் இது மாதிரி வந்துருச்சுன்னா, நாளைக்கு வந்து ஒரு 10 IAS ஆபீசர்ல ஒரு 6 பேர் 7 பேர் மேல இவங்க வந்து ஒரு வழக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்கன்னா, அடுத்து தான் நிரபராதியை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கன்சர்ன்ட் ஐஏஎஸ் ஆபீசருக்கு இருக்குன்னு சொல்லி பொறுப்பை தள்ளிவிட்டாங்கன்னா, இது மாநில அரசை மிரட்டுகிற ஒரு செயல்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா இது செலக்டிவா பண்றாங்கிறது நிஜம்தான்.